நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. இங்க சிந்தாமணின்றது யாரு? இது சிந்தாமணி அம்மாவை பத்தி இந்த ஊர்ல தெரியாதவங்களே இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுங்க. நீங்க இந்த ஊர் இல்லையா, வெளியூரா? ஆறுமுகம் வந்தவங்க கிட்ட என்ன வளவளன் பேசிக்கிட்டு? நான் தான் சிந்தாமணி, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க கோர்ட்ல இருந்து வரோம்மா. வர வெள்ளிக்கிழமை இந்த வீடு ஏலத்துக்கு வருது. இந்த கோர்ட் நோட்டீஸ் உங்க கையில கொடுத்துட்டு ஏல அறிக்கையை கதவுல ஓட்டிட்டு போலான்னு வந்தோம். வர வெள்ளிக்கிழமை என் வீடு ஏலத்துக்கு வருதா? என்ன கேட்காம யார் இந்த முடிவெடுத்தது? கோர்ட் தாமா, கோர்ட்ல இருந்து பல தடவை நோட்டீஸ் வந்தது, நீங்க அதை மதிக்கலையே. இப்போ இந்த வீடு ஏலத்துக்கு வந்தாச்சு. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன். வீட்டில் இருந்துகிட்டே கோர்ட் நோட்டீஸ் வாங்கலாம், அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடுமா? அப்புறம் நீதிமன்றத்தை அவமதிச்சு தான் ஒரு வழக்கு வேற உங்க மேல போட்டுருவாங்க. இந்தாங்க இதில் கையெழுத்து போட்டு கொடுங்க. வாசலில் நோட்டீஸை ஒட்டிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஓகே, நான் கையெழுத்து போடுறேன். ஆனால் இந்த நோட்டீஸை மட்டும் என் வீட்டு கதவுல ஒட்ட வேண்டாம், அது எனக்கு அவமானமா இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. கோர்ட் ஆர்டர் படி நாங்கள் அதை ஒட்டித்தான் ஆகணும். கையெழுத்து போடுங்க. என்னமா இப்படி ஆயிடுச்சு? நந்தினி என்ன நல்லா பழி வாங்கிட்டு ஆரம்பிப்போம். இந்த வீட்டை விட்டு நானும் என்ன விட்டு இந்த வீடோ போயிடக்கூடாது. இப்ப என்னமா செய்யலாம்? என்கிட்ட இருக்கிற திருகாணி உள்பட எல்லாத்தையும் வித்தாவது இந்த வீட்டை நானே மறுபடியும் எடுத்தாகணும். அம்மா, ஏலத்துக்கு வந்தது வந்தாச்சு, இனிமே அதை தடுக்கவே முடியாது. கோர்ட் ஏலம் விடுறதுக்குள்ள நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆளுங்களை விட்டு ஏலம் எடுக்க சொல்லலாமா? அதை தாறுமுகம் செய்யணும். இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அப்படி போகணும்னு விதி இருந்தா என் பொணம் தான் போகும். அம்மா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாண்ணா. என்ன ஜெயந்தி, அருணாவை கலங்காரம் பண்ணி அழகு பாக்குறியா? எங்க அன்னைக்கு என்ன குறைச்சல், மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அண்ணி, நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா நான் தான் இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம எங்க அம்மா பேச்ச கேட்டு ஆடிட்டேன். அண்ணி, நீங்க பழசெல்லாம் பேசக்கூடாது, மறந்துருங்க. ஆமா அருணா, ஜெயந்தி சொல்ற மாதிரி இனிமே நம்ம வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். ஆமாண்ணா, நீயும் நிரபராதின்னு விடுதலையே வந்தாச்சு, அவரும் நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு. இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்க போறோம். ஜெயந்தி, வசந்த் எங்க அமிச்சா? அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காருண்ணா. அண்ணி, இன்னைக்கு நாம எல்லாம் ஒன்னு சேர்ந்திருக்கோம், அதனால ஏன் கையாலே சமைச்சி உங்களுக்கு எல்லாம் பரிமாற போறேன், சரியா? ஆஹா, அருணா உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கே, இது வரைக்கும் நீ ஒரு வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, என்ன அண்ணி பார்த்து பேசு, அண்ணி மனசு வருத்தப்பட போறாங்க. இல்ல அண்ணி, அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். அவர் என்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறாரு? ஏய் அருணா, நான் சும்மா தான் சொன்னேன், நீ சீரியஸா எடுத்துக்க கூடாது. வேணும்னா நான் சாரி கேக்குறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சரி சரி ஜெயந்தி, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் டிஃபன் ரெடி பண்றியா? சரி, நீ அண்ணி கூட பேசிட்டு நான் ரெடி பண்ணிடுறேன். ஜெயந்தி ஒரு நிமிஷம், வசந்த் இனிமே நேரத்தோட வீட்டுக்கு வர சொல்லுமா? இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிந்தாமணி வீட்டை நந்தினி ஏலத்துக்கு எடுத்துட்டு வர போறாங்க. சிந்தாமணி செஞ்ச குற்றம்லாம் நிரூபிக்கப்பட போகுது, அதனால அவ ஆத்திரமும் கோபமும் இன்னும் அதிகமாகும். அதனால தான் சொல்றேன். ஆமாண்ணா, நாம எல்லாரும் ஒன்னு சேரக்கூடாதுன்னு ஒத்த கால நின்னவங்க அவங்க. நாம எல்லாம் இப்ப ஒன்னா சேர்ந்திருக்கோம், இதுல ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும் முயற்சி பண்ணுவா. இனிமே அப்படியெல்லாம் எதுவும் நடக்காத, எங்க அம்மாவோட ஆட்டம் அடங்கியாச்சு,
அப்படி மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா என்ன அவங்க உயிரோடவே பார்க்க முடியாது. அண்ணி, என்ன இது? சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இனிமே நாம எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் பேசணும். என்ன புரியுதா? எங்க கொஞ்சம் சிரிங்க. சிரிச்சதெல்லாம் போதும், போய் சீக்கிரம் சமையல் ஆரம்பிங்க. குளிச்சிட்டு வருவேன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க, பசிக்குது. அதெல்லாம் முடியாது, குளிச்சிட்டு வந்தா உங்களுக்கு சாப்பாடு. போங்க போங்க, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. நீங்க வாங்க, நீ நம்ம சமைக்கலாம். சிரிச்சுக்கிட்டே போறாங்க. எந்த நேரத்துல சாப்பாடு பண்ணுவாங்களோ தெரியல. ஹோட்டலுக்கு போயிடுவோம். நந்தினி, ஒரு சந்தோஷமான விஷயமா? என்னப்பா? சிந்தாமணி மேல நீ போட்ட கேஸ் கோர்ட்ல தீர்ப்பா இருக்கு. இப்பதான் வக்கீல் வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டு போனாரு. என்ன எழுதிருக்கப்பா? வர வெள்ளிக்கிழமை சிந்தாமணியோட வீடு ஏலத்துக்கு வருதுமா. Thank God, கடவுளே பிரார்த்தனையை நிறைவேத்திட்டாருப்பா. என்னுடைய ஒரே குறிக்கோள் சிந்தாமணி அந்த வீட்ல இருந்து வெளியில விரட்டணும் தான். அதுல நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, ஜெயிச்சிட்டேன். சொத்து நியாயமா வந்திருந்ததுனா அதை அனுபவிக்கிற பாக்கியம் அவளுக்கு கடைசி வரைக்கும் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் அநியாயமா வந்தது தானம்மா, எப்படி நிலைக்கும்? ஆமாப்பா, இந்த விஷயம் அந்த சிந்தாமணிக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சாவா? விஷயம் தெரிஞ்சு அங்க ஒரே புயல் வீசிக்கிட்டு இருக்கு. சிந்தாமணியமா பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த வீட்டை காப்பாத்தி ஆகணும்னு ஒரே குறியா இருக்காங்க. அது எப்படி முடியும்? அதான் கோர்ட்ல ஆர்டர் இஷ்யூ பண்ணியாச்சே. இனிமே சிந்தாமணியோட சாப்டர் க்ளோஸ். நந்தினி, சாணக்கியனும் பாஞ்சாலியும் அவங்க சபதத்துல ஜெயிச்ச மாதிரி நீ உன் சபதத்துல ஜெயிச்சிட்டமா? ஆமாப்பா, 3 வருஷத்துக்கு முன்னால என்ன நடு வீதியில நிறுத்தி அவமானப்படுத்தினா அந்த சிந்தாமணி. இன்னைக்கு அவளே வீதிக்கு வரப்போறா. கடவுள் ஏன் பக்கம் இருக்காருப்பா? அருமுகம், நீ தொடர்ந்து சிந்தாமணியோட நடவடிக்கையை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற கோபத்துல நந்தினி ஏதாவது பண்ணணும்னு பாப்பா. நந்தினி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ எங்கேயும் தனியா போகாதம்மா, எங்க போனாலும் கூடவே வரேன். அப்பா, சிந்தாமணி இப்ப செத்த பாம்பு மாதிரி, அவளால அவளையே காப்பாத்திக்க முடியாது. என்னடா இந்த கார், 50-60 வருஷத்துக்கு முன்னாடி காரா இருக்க, எப்படி நான் ரிப்பேர் பண்ண போறோம்? டேய், அதுதான்டா நம்ம திறமைக்கு வந்த சவாலே. இந்த பழைய காரை நாம புது காரா ஆக்கி காட்டுறோம். இந்த விண்டேஜ் காருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. என்ன, 1930, 40, 50 வந்த காருங்களை இன்னைக்கும் நிறைய ஓனர்ஸ் புது காருங்க மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரோட ஓனருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பழைய காருங்களுக்கெல்லாம் போட்டி வைப்பாங்க, அதுல இந்த காரும் கலந்துக்கிட்டு ஒருவேளை ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சுன்னு வை, அது நமக்கு தானடா பெருமை. ஆமா, கரெக்டா சொன்ன பிரேம். பிரேம், எங்க வீட்டுல லேட்டஸ்ட் மாடல் கார் எல்லாமே இருக்கு. எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா தான் இந்த காரை நான் வச்சிருக்கேன். உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். அப்பா அம்மா உயிரோட இருக்கும் போதே இந்த காலத்துல யாரும் மதிக்கிறது இல்ல. ஆனா உங்க அப்பா இறந்த பிறகும் அவர் வச்சிருந்த இந்த காரை நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இதுல இருந்து நீங்க அவர் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது சார். நீங்க கவலையே படாதீங்க சார், இந்த காரை புது கார மாதிரி ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சார், நான் இந்த கார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து மொத்த பணத்தையும் வாங்கிக்கிறேன், சரிங்களா? அட்வான்ஸ் ஏதாவது இல்ல, எதுவும் வேணாம் சார், நான் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப நான் வரேன் பிரேம். என்னங்க வாரணா? வாமா, எப்போ வந்த? நீங்க பேசுறதுல நான் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். உங்க திறமை என்னங்கறது எனக்கு இப்பதாங்க புரிஞ்சுது. ஊர்ல 1000 மெக்கானிக் ஷெட் இருந்தாலும் அவர் இங்க கொண்டு வந்து குடுக்கறாருன்னா இந்த மாதிரி கார்ஸ் ரிப்பேர் பண்றதுக்கு உங்களை மாதிரி டேலண்டட் பர்சன்ஸ் யாருமே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்புறம் எனக்கு ஒரு ஆசைங்க. என்னமா? விண்டேஜ் கார்ஸ் ராலில அந்த கார் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரணும். அந்த அளவுக்கு நீங்க காரை சூப்பரா ரெடி பண்ணும், சரியா? இந்த காரை சூப்பரா ரெடி பண்ணிரமா, எனக்கு ஒரு ஆசைமா. என்னங்க? எனக்கு பேட்டரி டவுன் ஆயிட்டே இருக்கு, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடுறியா? எப்ப பார்த்தாலும் அதுலயே இருங்க, வாங்க. நந்தினி, நீயா? பாஸ்கர்,
இதெல்லாம் ஏற்கனவே க்ளோஸ் பண்ண ஃபைல். குப்பை எதுக்கு வீட்டுல சேக்கற? கொண்டு போய் வெளியே போடு. நீ குப்பன்னு சொன்னது என்னதானே? குப்பையில இருந்து உரம் தயாரிக்கலாம், ஆனா உன்னால யாருக்கும் என்ன பிரயோஜனமும் இல்லையே. ஒன்னு போய் குப்பைன்னு சொல்லுவேனா? அப்படின்னா அந்த குப்பையை இருக்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றியா? அதான் உனக்கே தெரிஞ்சிருக்கே, அப்புறம் எதுக்கு எங்கிட்டு கேக்குற? சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லிட்டு போ. வர்ற வெள்ளிக்கிழமை என் வீடு ஏலத்துக்கு வருதுன்னு நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க. ஐயோ, அப்படியா? என்ன அப்படியான்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? என் வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்தது நீ தானே? நல்ல விஷயங்களை தவிர நான் வேற எதையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. நந்தினி, உனக்கும் எனக்கும் இடையில ஆயிரம் மனஸ்தாபங்கள் இருக்கலாம், ஆனா அந்த வீடு ஏலத்துக்கு வந்துட்டா அது உனக்கும் கிடைக்காம எனக்கும் கிடைக்காம யாராவது ஒரு மூணாவது மனுஷனுக்கு போயிடும். சரி, இப்ப அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? நந்தினி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உனக்கு தர வேண்டிய பணத்தை எப்படியாவது கொடுத்துடுறேன். அந்த வீடு என் கையை விட்டு போனா என் உயிரை என விட்டு போன மாதிரி. நந்தினி, சிந்தாமணி, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீ என்ன திருக்குறளா 2000 வருஷம் உயிரோட இருக்கிறதுக்கு? ஆஃப்டர் ஆல் உயிர் தானே, போனா போட்டோம், இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? நந்தினி, ஏய், இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்காத. நந்தினி, இந்த விஷயத்துல மட்டும் எனக்காக கொஞ்சம் விட்டு கூட. சிந்தாமணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. உன்கிட்ட சவால் விட்டதுல இருந்து என்னமோ எனக்கு தூக்கமே வரல சிந்தாமணி. ஆனா இப்ப நல்லா தூங்க போறேன். என்னைக்கு தெரியுமா? வர வெள்ளிக்கிழமை, அதுவும் உன் வீட்டுல. என்ன சொல்ற? புரியல? உன் வீட்டை ஏலத்துல வேற யாரையும் எடுக்க நான் விட மாட்டேனே. உன் வீட்டை ஏலத்துல எடுக்க போறது நான் தான். நந்தினி, நீ என் வீட்டை ஏலத்துல எடுக்கிற அன்னைக்கு நிம்மதியா தூங்க போறேன்னு சொன்னியே, அந்த தூக்கம் உனக்கு நிரந்தர தூக்கம் ஆயிடும். 3 வருஷமா நீ என்ன மிரட்டி மிரட்டி பாக்குற, ஒன்னும் நடக்கல. எனக்கே சலிச்சு போச்சு தெரியுமா? உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? Do or die, செய் அல்லது செத்து மடி. சிந்தாமணி, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல கிளைமாக்ஸ் காத்துட்டு இருக்கு, அதுல சந்திப்போம். இப்ப கிளம்புறியா? மெக்கானிக் ஷெட்ல இருந்து எதுக்காக என்னை இப்ப கட்டாயப்படுத்தி கோயில் கூட்டிட்டு வர? என்னமோங்க, காலையில இருந்தே எனக்கு மனசு சரியில்லை. ஏர்னா, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், இப்ப திடீர்னு என்ன உனக்கு பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குங்க. சரி வா. வாங்க வாங்க. யார் பேருக்கு பண்ணணும்? சிந்தாமணி, மிருகசிரீஷ நட்சத்திரம். அருணா, நீ பூஜை முடிச்சு வெளியில வா, நான் வெளியில இருக்கேன். பாதிலே வந்துட்டீங்க, நில்லுங்க. உங்களுக்கு ஏ மேல கோவமா இல்ல அந்த தெய்வம் மேல கோவமா? நீ தப்பு செஞ்சுட்டு ஏன் கடவுள் எழுக்கிற? நீ இன்னும் அம்மாவ மறக்கல இல்ல? எங்க அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணேன்னு உங்களுக்கு கோவமா? எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீ ஏன் கூட வந்துட்டாலும் இன்னும் உங்க அம்மாவே தான் நினைச்சிட்டு இருக்க இல்ல? இல்லங்க, எங்க அம்மா வேண்டான்னு முழுசா விட்டுட்டு தான் வந்திருக்கேன். பின் எதுக்காக நீ உங்க அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ண? நம்மள சேர்ந்தவங்களுக்கு நமக்கும் உங்க அம்மா எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க, அதையெல்லாம் நீ மறந்துட்டியா? மறக்கலங்க. எனக்கு குழந்தை பாக்கியம் இளமா போனதுக்கு காரணமே
எங்க அம்மா தான். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இனிமே எனக்கு சொந்த பந்தம் எல்லாமே நீங்க தாங்க. வர வெள்ளிக்கிழமை எங்க அம்மாவோட வீடு கேளத்துக்கு வருது. அந்த வீடு நிச்சயமா எங்க அம்மா கையை விட்டு போக போகுது. அதுல நந்தினி குறியா இருக்காங்க. அந்த வீடு போனதுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சி எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. அந்த வீடு போனாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். 10 மாசம் சுமந்து பெத்தவளாச்சே, அந்த நன்றி கடனுக்காதான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். அது தப்பாங்க. சாரி அருணா, உன் மனசை புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேன். என்னதான் இருந்தாலும் தாய் பாசத்தை யாராலையும் மறக்க முடியாது. சின்ன வயசுலயே நான் தாயை இழந்துட்டதுனால என்னால் அதை சரியா புரிஞ்சுக்க முடியல. அருணா, வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேணா நீ போய் உங்க அம்மா கூடவே இருந்துட்டு வா. தேவையில்லைங்க, உங்க பொண்ணுங்கிற முறையில கோவில வந்து வேண்டிக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். வாங்க போலாம். வசந்த், வசந்த் எங்க? அவர் வெளியே போயிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என் புள்ள வசந்த் கிட்ட பேச வந்திருக்கேன். அவர் வெளியே போயிருக்காருன்னு சொன்னல, நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா பேசலாம். நீ யாருடி? நான் எதுக்காக என் குடும்ப விஷயத்த உங்ககிட்ட பேசணும்? நான் வசந்தோட பொண்டாட்டி. இப்போ உங்களை விட அவர் மேல எனக்குதான் உரிமை ஜாஸ்தி. அது மட்டும் இல்ல, நீங்க அவரை பெத்தம்மா கூட இல்லையே. ரெண்டு பொம்பளைமா சேர்ந்து அவனை ஆட்டி வச்சுக்கிட்டு என்னையே கேவலப்படுத்துறீங்களா?